1991 சட்டமன்ற தேர்தல் தமிழகத்திற்கு மிகப்பெரிய திருப்பத்தை தந்த தேர்தல். அதிமுக காங்கிரஸ் கூட்டணி தமிழகத்தில் உறுதியாகி பர்கூர் தொகுதியில் போட்டியிட்டார் ஜெயலலிதா. அதற்கு முன்னர் நடந்த மக்களவைத் தேர்தலில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுகவும் ராஜீவ்காந்தி தலைமையிலான காங்கிரசும் கூட்டணி அமைத்து அமோக வெற்றி பெற்றிருந்தார்கள். அந்த வெற்றி தந்த நம்பிக்கையில் துணிச்சலோடு மக்களை சந்தித்தார் ஜெயலலிதா. அப்படிப்பட்ட ஜெயலலிதாவை எதிர்த்து தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் நிறுவனரும் திரைப்பட இயக்குநருமான டி ராஜேந்தர் போட்டியிட்டார். ஒன்றுபட்ட அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்கின்ற அடையாளத்தோடும் பெரும் கூட்டணி பலத்தோடும் களத்தில் இருக்கும் ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிடும் துணிச்சல் டி ராஜேந்தருக்கு எங்கிருந்து வந்தது? அப்படி ஜெயலலிதாவை எதிர்த்து போட்டியிட வேண்டிய அவசியம் டி ராஜேந்தருக்கு ஏன் வந்தது? இந்த கேள்விகளுக்கான விடை டி ராஜேந்தரின் சினிமா வாழ்க்கைக்குள் உதைந்து கிடக்கிறது. டி ராஜேந்தரின் உண்மையான பின்புலம் சினிமா. சினிமாக்காரன் என்பதுதான் அவருடைய அதிமுக்கியமான அடையாளம். ஆனால் அவர் அந்த அடையாளத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. தனக்கென்று அரசியல் முத்திரையை துணிந்து பெற்றுக் கொண்டார். கருணாநிதி, ஜெயலலிதா என்ற இருவரும் அரசியல் ஆளுமைகளும் உயிருடன் இல்லாத நிலையில் பல நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்து நானே தமிழகத்தில் மாற்று அரசியலை கொடுக்கப் போகிறேன் என்று சொல்வதை நம்மால் கேட்க முடிகிறது. ஆனால் எம்ஜிஆர் உயிருடன் இருக்கும் பொழுதே எம்ஜிஆரை எதிர்த்து மேடையில் முழங்கியவர் டி ராஜேந்தர். எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் தங்களை எம்ஜிஆர் அபிமானிகளாக காட்டிக்கொள்வதில் நடிகர்கள் மத்தியில் பெரும் போட்டியே நடந்தன. இயக்குநர்கள் பாரதி ராஜா, பாக்கியராஜ், பாண்டியராஜ், நடிகர்கள் சத்யராஜ் உட்பட பலரும் தங்களை எம்ஜிஆர் அபிமானிகளாக காட்டிக்கொள்வதில் கூடுதல் ஆர்வம் செலுத்துவார்கள். இப்போது வரை தங்களை எம்ஜிஆர் ரசிகர்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்வதில் அவர்கள் பெருமை கொள்கிறார்கள். ஆனால் எம்ஜிஆர் உயிருடன் இருந்த காலகட்டத்திலேயே தன்னை தீவிர எம்ஜிஆர் எதிர்ப்பாளராக செயல்பட்டவர் டி ராஜேந்தர். உண்மையில் டி ராஜேந்தர் தமிழ் திரையுலகிற்குள் நுழைந்தபோது தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதன் பிறகு 2 முறை எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிறார். தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் எம்ஜிஆரை எதிர்த்தும் விமர்சித்தும் கண்டித்தும் பேசுவதற்கு துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சல் டி ராஜேந்தருக்கு இருந்தது. தனித்துவம் பெற்ற இயக்குநராக, வசனகர்த்தாவாக அறியப்பட்டவர் டி ராஜேந்தர். நடிகர், கதாசிரியர், திரைக்கதை ஆசிரியர், இயக்குனர், ஒளிப்பதிவாளர், பாடலாசிரியர், வசனகர்த்தா, தயாரிப்பாளர் என படத்தின் தேவையான அனைத்து வேலைகளையும் முழுமையாக செய்யும் திறன் படைத்தவர் டி ராஜேந்தர். அப்படி ஒரு கலைஞனை இந்திய சினிமா அதற்கு முன்பு கண்டதில்லை. இப்போது வரை தடம் பதித்த அனைத்து துறைகளிலும் வெற்றியை குவித்த டி ராஜேந்தரை போல இன்னொரு சகலகலா வித்தகரை பார்க்கவில்லை. 80களில் வெளிவந்த ஒருதலை ராகம் திரைப்படத்தில் வரும் இந்த பாடல் அன்றைய கல்லூரி இளைஞர்களின் இதய ராகமாக ஒலித்தது. கண்ணதாசன் என்ற பாட்டு சக்கரவர்த்தி தமிழ் சினிமாவை ஆக்கிரமித்திருந்த நேரம் அது. இளையராஜா என்கின்ற இசையருவி தமிழ் சினிமாவில் கட்டற்ற சுதந்திரத்துடன் பாய்ந்து கொண்டிருந்த நேரமும் கூட. அப்படி ஒரு காலகட்டத்தில் டி ராஜேந்தர் என்கின்ற சாதாரண இளைஞர் சினிமா ரசிகர்களின் கவனத்தை தன் பக்கம் திருப்பினார். மாயவரத்திலிருந்து தனியாத தாகத்துடன் சென்னை வந்து இன்று பலருக்கும் தன்னம்பிக்கை தருகின்ற ஆளுமையாக வளர்ந்திருக்கும் டிஆரின் வளர்ச்சி 10-11 கடந்து போகக்கூடிய ஒன்றல்ல. டி ராஜேந்தரின் சினிமா ஆசைக்கு வித்திட்டது தமிழ் மீது அவர் கொண்ட தாகமும் மோகமும் தான். தமிழ் மீது கொண்ட பற்றின் காரணமாகவே அவரால் நல்ல கவிஞராக முடிந்தது. இலக்கியத்தின் மீது கொண்ட மோகம் காதல் காவியங்களை திரைப்படங்களாக உருவாக்க முடிந்தது. அவருடைய படங்களில் காதல் புனிதமான உணர்வாகவே காட்டப்படும். ஆணோ பெண்ணோ ஒருமுறை ஒருவரை மனதார நினைத்து விட்டால் அந்த நினைவுகள் ஒருபோதும் அழியாது என்பதே டி ராஜேந்தரின் படங்களில் சாரமாக இருக்கும். கூடுதல் அம்சம் என்னவென்றால் அவருடைய படத்தில் வரும் நாயகர்கள் பெரும்பாலும் காதல் தியாகிகளாகவே இருப்பார்கள். ஒரு பெண் தான் மனதில் நினைத்த காதலனை தவிர வேறு யாரையும் நினைக்க கூடாது. அப்படி வாழ்பவளே கற்புடைய பெண்டீர் என்பது தமிழ் சினிமா உருவாக்கி வைத்த மரபு. ஆனால் டிஆர் படங்களில் காதலியை நினைத்து காதலன் கடைசி வரை உருகி போவான். அவள் கிடைக்கவில்லை என்றால் அவளை நினைத்தே செத்துப் போவான்.
80களின் தொடக்கத்தில் ஆண்களை பரிசுத்தமான காதலர்களாக உருவகப்படுத்தியவர் டி ராஜேந்தர். ஒரு பெண்ணை நினைத்து விட்டால் இன்னொரு பெண்ணை கதாநாயகனால் நினைத்து கூட பார்க்க முடியாது என்ற கருத்தை உருவாக்கியவர் டி ராஜேந்தர். அவர் உருவாக்கிய பாணி அன்றைய இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. ரஜினியும் கமலும் சூப்பர் ஸ்டாராகவும் சூப்பர் ஆக்டராகவும் பரிணாமம் பெற்று வந்த அந்த காலகட்டத்தில் ஒருதலை ராகம், உயிருள்ளவரை உஷா, உறவை காத்த கிளி என டி ராஜேந்தர் இயக்கி நடித்த படங்கள் வசூலை அள்ளின. முழுக்க முழுக்க தன்னுடைய இயக்கம், எழுத்து, பாடல், இசை, நடிப்பு என தன்னை மட்டுமே நம்பி படங்களை எடுத்து வெளியிட்டார் டி ராஜேந்தர். டி ராஜேந்தரின் மகன் சிலம்பரசன் என்கின்ற சிம்பு குழந்தையாக நடித்திருப்பார். அந்த படத்தில் சிம்புவை மடியில் தூக்கி வைத்து கொண்டு, இவங்க அப்பன் யாரு, இவங்க அப்பன் என்ன தொழில் பண்றாரு என்று ஒரு கேள்வி வரும். அப்போது இவன் அப்பன் யாரு, அவன் என்ன தொழில் பண்றான்னு உலகத்திற்கே தெரியுமே என்று பதில் வரும். அந்த வசனத்தின் நிறைவில் டைட்டில் போட்டு, இதுதான் டிஆர், அவர்தான் இந்த படத்தின் இயக்குனர், இசை, ஒளிப்பதிவு, பாடல்கள் அனைத்தும் அவரே என்று டைட்டில் கார்டு வர ரசிகர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். எம்ஜிஆர் ஆட்சியில் சாராயம் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதை சுட்டிக்காட்டியிருப்பார் டி ராஜேந்தர். அதில் டிஆர் இரட்டை வேடம். அண்ணனாக வரும் ராஜேந்தர் ஒரு குடிகாரர். அந்த குடிகார ராஜேந்தர் குடித்துவிட்டு அண்ணா சிலை முன்பும் காந்தி சிலை முன்பும் புலம்புவார். அப்போது, நீங்கள் எல்லாம் குடும்பத்தில் விளக்கு எரியணும்னா மது விளக்கு வேணும்னு சொன்னீங்க, ஆனா இன்னைக்கு எல்லார் கையிலையும் மதுக்கோப்பை இருக்கு, இதுதான் இன்றைய தமிழ்நாட்டின் நிலைமை என்று வசனம் பேசுவார். இந்த படம் வெளிவந்த காலகட்டம் எம்ஜிஆர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டம். அத்தோடு சாராய சாவுகள் குறித்து தொடர்ந்து எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டி வந்தன. அந்த நேரத்தில் எம்ஜிஆர் ஆட்சியில் சாராய கடைகள் திறந்திருக்கின்றன என்று விமர்சனத்தை முன்வைத்து ராஜேந்தர் வசனம் பேசியது பரபரப்பாக பார்க்கப்பட்டது. மேலும் அதில் காந்தியின் மதுவிலக்கு கொள்கையை ஆட்சியாளர்கள் பறக்க விட்டு விட்டார்கள் என்று அப்போதைய எம்ஜிஆர் ஆட்சியை விமர்சித்து பாடல் ஒன்றையும் பாடியிருப்பார் ராஜேந்தர். 80களில் ரஜினிகாந்த் படங்களில் வரும் சண்டை காட்சிகள் இளைஞர்கள் மத்தியில் ஏக பிரபலம். சிகரெட்டை தூக்கி போட்டு பிடிப்பது, பறந்து பறந்து அடிப்பது என்பன போன்ற ஸ்டைல்களை ரசிகர்கள் ரசித்து கொண்டாடினர். அதேபோல தூங்காதே தம்பி தூங்காதே படத்தில் டீ கடை பெஞ்சை வைத்து சண்டை போடும் காட்சியில் அசத்துகிருப்பார் கமல்ஹாசன். அப்படி ஒரு சூழலில் தங்கைக்கோர் கீதம் படத்தில் வசனம் பேசிக்கொண்டே சண்டை போடுவார் டி ராஜேந்தர். அடுக்கு மொழியை அடுக்கிக் கொண்டே வில்லன்களை புரட்டி எடுப்பார். இன்று வரை இந்த சண்டை காட்சிகளை தொலைக்காட்சியிலோ யூடியூபிலோ பார்த்தால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் ரசிக்கும் வண்ணமே அந்த சண்டை காட்சிகள் இருக்கும். டிஆரின் வாடாயம் மச்சி சண்டை காட்சியை வருங்கால தலைமுறையும் ரசிக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. தன்னை கருணாநிதியின் ஆதரவாளராகவும் திமுக அபிமானியாகவும் தன்னை காட்டிக்கொண்டார் டி ராஜேந்தர். எம்ஜிஆர் இறந்த பிறகும் அப்படியே தொடர்ந்தார். 1989 தேர்தலில் திமுக தலைவர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கினார் டி ராஜேந்தர். 1991 நடந்த தேர்தலில் ஜெயலலிதா போட்டியிட்ட பர்கூர் தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டார். ஜெயலலிதாவுக்கு எதிராக திமுகவை விட தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஒரு கட்டத்தில் டி ராஜேந்தருக்கு ஆதரவாக திமுக வேட்பாளர் சுகவனம் போட்டியிலிருந்து விலகிக் கொள்வார் என்று அறிவித்தது திமுக. ஆனால் வாக்குச்சீட்டில் உதயசூரியன் சின்னம் இடம்பெற்றுவிட்டது. என்றாலும் ஜெயலலிதாவை தோற்கடிக்கும் முயற்சியாக டி ராஜேந்தருக்கு வாக்களித்தனர் திமுகவினர். அதன் காரணமாக டி ராஜேந்தர் சுமார் 30,000 வாக்குகளை பெற்றார். திமுக வேட்பாளர் சுகவனத்திற்கு 1,300 வாக்குகள் மட்டுமே விழுந்தன. ஆனாலும் பர்கூரில் போட்டியிட்ட ஜெயலலிதா 37,000 வாக்குகள் வித்தியாசத்தில் டி ராஜேந்தரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். அந்த தேர்தலில் இன்னொரு சுவாரஸ்யமும் உண்டு. ஜெயலலிதாவுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு தனியாக செயல்பட்டு கொண்டிருந்த திருநாவுக்கரசு, கருப்பசாமி பாண்டியன், உக்கம் சந்த், KKSSR ராமச்சந்திரன் போன்றோரை தாயக மறுமலர்ச்சி கழக வேட்பாளர்களாகவே தேர்தல் ஆணையம் பதிவு செய்திருந்தது. 1993 வைகோ திமுகவை விட்டு பிரிந்த நேரம் டி ராஜேந்தர் திமுகவில் இணைந்தார். திமுகவிலிருந்து பிரிந்த வைகோ தனது கட்சி அலுவலகத்திற்கு வைத்த பெயர் தாயகம். ஆம், டி ராஜேந்தர் நடத்திய கட்சியின் முதல் வார்த்தையை
தனது கட்சியின் தலைமையகத்திற்கு பெயராக வைத்திருந்தார் வைகோ. அதேபோல டி ராஜேந்திரன் கட்சி பெயரில் இடம்பெற்ற இரண்டாம் வார்த்தையான மறுமலர்ச்சி என்கின்ற முதல் வார்த்தையைத்தான் தனது கட்சிக்கான முதல் பெயராக வைத்திருந்தார் வைகோ. திமுகவிலிருந்து வைகோ வெளியேறுகிறார், திமுகவுக்குள் டி ஆர் நுழைகிறார். இப்படி டி ராஜேந்திரனுக்கும் வைகோவுக்கும் இடையே சில தற்செயல் அல்லது திட்டமிட்ட ஒற்றுமைகள் இருக்கின்றன. கட்சியில் இணைந்த டி ராஜேந்தர் பல மேடைகளில் வைகோவை விமர்சித்து பேசினார். அந்த பேச்சுக்கள் வைகோ ஆதரவாளர்களை ஆத்திரம் கொள்ள செய்தன. வைகோவை விமர்சிக்கும் ஆயுதமாகவே டி ராஜேந்தரை பயன்படுத்துகிறார் கருணாநிதி என்ற விமர்சனங்களும் எழுந்தன. அதை பெருமிதத்துடன் ஆமோதித்தார் டி ராஜேந்தர். 1996 நடந்த சட்டசபை தேர்தலில் பூங்கா நகர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். அந்த தேர்தல் முடிவில் திமுக தமாக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. டி ராஜேந்தரும் பூங்கா நகர் தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். சட்டமன்ற உறுப்பினரான பிறகு மோனிசா என் மோனோலிசா என்கின்ற திரைப்படத்தை எடுத்தார் டி ராஜேந்தர். 90களுக்கு பிறகு பெரிய வெற்றியை கொடுக்காத டி ராஜேந்தருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு மோனிசா என் மோனோலிசா என்ற படத்தை வெளியிட்டார். அப்போது ரஜினியின் படையப்பா படமும் வெளிவந்திருந்தது. படத்தின் தொடக்கத்தில் திருட்டு விசிடியை ஒழித்த கலைஞருக்கு நன்றி, படப்பிடிப்பிற்கு உதவி செய்த அமைச்சர் பொங்கலூர் பழனிசாமி, அமைச்சர் ஆற்காடு வீராசாமிக்கு நன்றி என்ற டைட்டிலுடன் படம் தொடங்கும். ஆனால் படம் வழக்கம் போல் காதல் சப்ஜெக்ட் தான். 80களில் எப்படி காதலை புனிதப்படுத்தி படம் எடுத்தாரோ அதேபோல்தான் மோனிசா என் மோனோலிசா படத்தையும் எடுத்திருந்தார் டி ராஜேந்தர். 5 திமுக எம்எல்ஏவாக வலம் வந்த டி ராஜேந்தர் திடீரென திமுக தலைவர் கருணாநிதியுடன் கருத்து வேறுபாடு உண்டு. திமுகவிலிருந்து விலகி அனைத்திந்திய லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தனிக்கட்சியை தொடங்கினார். அத்தோடு நிறுத்தவில்லை. 2006 தேர்தலில் அதிமுகவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். ஆம், பர்கூரில் ஜெயலலிதாவை எதிர்த்து களம் கண்ட அதே டி ராஜேந்தர் 15 கழித்து ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டிய சூழல் வந்திருந்தது. ஆனால் அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தது. அதன் பிறகு திமுகவில் மீண்டும் சேர்ந்து சிறு சேமிப்புத்துறை துணைத் தலைவர் பதவி பெற்றார். அந்த பதவி எம்ஜிஆர் திமுகவில் இருந்தபோது அவருக்கு அண்ணாவால் வழங்கப்பட்ட பதவி. அதே பதவியை லட்சிய நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு வழங்கியிருந்தார் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட அமைச்சருக்கு இணையான உயர்ந்த பதவியை டி ராஜேந்தருக்கு வழங்கினார் முதலமைச்சர் கருணாநிதி. 2000 பிறகு டி ராஜேந்தரால் திரைத்துறையில் பெரிய வெற்றியை கொடுக்க முடியவில்லை. இடைப்பட்ட காலத்தில் டி ராஜேந்தரின் நடிப்பில் வீராசாமி படம் வெளியானது. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு மீண்டும் அரசியல் கருத்துக்களை பேச ஆரம்பித்தார் டி ராஜேந்தர். 2018 மீண்டும் அரசியல் பணிகளை தொடங்க உள்ளதாக அறிவித்தார் டி ராஜேந்தர். கட்சியின் பெயர் பலகையை திறந்து வைத்தார். அதில் பெரியார், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரது படங்கள் வைக்கப்பட்டிருந்தன. கருணாநிதியின் படம் இடம்பெறவில்லை. எந்த எம்ஜிஆர் ஆட்சியை எதிர்த்து அரசியல் செய்தாரோ அதே எம்ஜிஆரை அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் ராஜேந்தர். அதேபோல எந்த ஜெயலலிதாவை எதிர்த்து தேர்தல் களத்தில் நின்றாரோ அதே ஜெயலலிதாவை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஆனால் எந்த கருணாநிதியை தலைவராக ஏற்றுக்கொண்டு அரசியல் பயணத்தை தொடங்கினாரோ அந்த கருணாநிதியின் படத்தை தனது கட்சி பலகையில் பயன்படுத்தவில்லை. 2019 மக்களவைத் தேர்தலில் பெரிய கட்சி ஒன்று அவர்களது சின்னத்தில் நிற்க தன்னை அழைத்ததாகவும் ஆனால் தான் மறுத்துவிட்டதாகவும் பரபரப்பு பேட்டி ஒன்றை கொடுத்தார் டி ராஜேந்தர். மேலும், நான் அரசியலில் சத்திரியனாக இருந்தேன், இப்பொழுது அறிவான சாணக்கியனாக மாறிவிட்டேன் என்று தனது புதிய அரசியல் அவதாரத்தை அவரது தொண்டர்களுக்கு தெரிவித்தார். பெரியாரை ஏற்றுக்கொள்வார், திராவிடத்தை கொண்டாடுவார், ஆனால் நியூமராலஜி, ஜோதிடம் போன்றவற்றில் தீவிர நம்பிக்கை கொண்டவராக இருப்பார். சமீபத்தில் தனது இளைய மகன் குரளரசன் இஸ்லாமியராக மதம் மாறிய போது அதை ஏற்றுக்கொண்டு மகனின் திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார் டி ராஜேந்தர். சினிமா, அரசியல், சமூகம் என்ற 3 தளங்களில் எப்பொழுதும் மக்களால் மறக்க முடியாத மனிதர் டி ராஜேந்தர். நடிகர் விஜய் நடித்த புலி படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டின் போது நடிகர் விஜயை புகழ்ந்து பேசுவார் டி ஆர். அது அப்படியே டி ஆருக்கு பொருந்தும் பாராட்டுரை.